இன்னைக்கு கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பலாக்காய் 250 கிராம் சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். உருளைக்கிழங்கு 2 வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரிய வெங்காயம் 1 சிறிதாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி அரைத்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 எடுத்து அதை சரி சிறிதாக நறுக்கி கொள்ள வேண்டும். கொத்தமல்லி தடவை கைப்படவை எடுத்து அதையும் சிறு சிறிதாக நறுக்கிக்கணும். 6 மாவு அல்லது கோதுமை மாவு 100 கிராம் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் பொரிப்பதற்கு 100 மில்லி போதும். பலாக்காய் துண்டுகளை குக்கரில் வச்சு 5 விசில் வரும்படி வேக விட்டு பின்பு அதை ஆற வைத்து கொள்ள வேண்டும். ஆறிய பின்பு மிக்சியில் கொட்டியை அரைச்சி எடுத்துக்கலாம். அதை நன்கு பிசைந்து எலுமிச்சம்பழம் அளவு உருண்டைகளாக பிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தோசைகள் அடுப்பில் வச்சு சூடாக இருந்தால் அதில் எண்ணெய் விட்டு உருண்டைகளை லேசாக தட்டி கட்டட வடிவத்தில் செய்து சிறு தீயில் 2 பக்கத்தையும் நல்லா வேகும்படியாக பொறித்து எடுக்க வேண்டும்.